வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று அழகு இரண்டு சதவீதமும் தனி வட்டியும் இதில் பயிற்சி இரண்டில் இரண்டில் எட்டு முதல் பதினொன்று வரை இருக்கக்கூடிய நான்கு கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எட்டாவது கணக்கு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காணுங்க இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் நிழலிட்ட பகுதியோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஒரு முக்கோணம் இருக்குது இல்லையா ஒரு முக்கோணத்தை நான்கு பாகமாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ ஒரு முக்கூட நாலா பிரிச்சிருக்காங்க அப்ப நிலையிடப்பட்ட பகுதியின் சதவீதம் என்னன்னா மொத்த பகுதி நாலு மொத்த பகுதியை கீழே எழுதணும் நாலா தானே பிரிச்சிருக்காங்க நாலு இந்த நாலுல எத்தனை பகுதியை நிலையில் இருக்காங்க ஒன்றே ஒன்று நிலையில் இருக்காங்க அதனால் ஒன்று இப்படி தான் எழுதணும் இதான் பின்ன வடிவம் அதாவது மொத்தம் நாலு பகுதியில் ஒரு பகுதி என்ன செஞ்சுருக்காங்க நிலையில் இருக்காங்க அப்போ ஒன்று பை நாலு இந்த பின்னத்தை நம்ம என்ன மாற்றணும் சதவீதமாக மாற்றணும் பின்னமாக இருந்தாலும் சரி தசமமாக இருந்தாலும் சரி சதவீதமாக மாற்ற போகிறோம் அப்படின்னா எதை கொண்டு பெருக்கணும் நூற கொண்டு பெருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கேன்சல் பண்ணலாம் இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் இங்கே ஒரு நாளாக நாலு பத்து எடுத்துக்கலாம் இரு நாங்கா எட்டு மிச்சம் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு எங்கே வரணும் இந்த ஜீரோ கும்பினால வரும் ஜீரோ இருக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டு போட்டால் இருபது இருபதில் ஐநாங்காய் இருபது அதாவது நூறு நாலு கொண்டு பார்த்து இருபத்தஞ்சி மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் ஒன்று பை ஒன்றுனா ஒன்று தான் ஒன்று பெருக்கல் இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தஞ்சி பெருக்கி இருபத்தி ஐந்து சதவீதம் இதான் என்னது நிலையிடப்பட்ட பகுதியோட சதவீதம் சரியா அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொள்குறி வகை வினாக்கள் மூணு இருக்கு மூணையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ ஒன்பதாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை தசமமாக மாற்றினால் இங்கே என்ன இருக்கு சதவீதம் இருக்கு என்ன மாற்றணும் தசமமாக மாற்றணும் பாருங்க சதவீதம் இப்போ என்ன செய்யலாம் இந்த சதவீத குறையை நீக்கிறோம்னா பகுதியில் நமக்கு என்ன வரும் நூறு வரணும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பை நூறு இதான் சதவீதத்துக்கான அர்த்தம் நம்ம நூறை கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி இரண்டு இலக்கம் இடது பக்கம் நகரும் அப்போ என்ன வரும் பாருங்க நூறை கொண்டு வகுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தசமில் இங்கே வந்துடும் அப்போ ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஐந்து ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஐந்து இருக்கா பாருங்கள் இங்கே இருக்கு இங்கே இருக்க பாருங்க முதல் ஆன்சர் இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் அடுத்தது பத்தாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்தை சதவீதமாக மாற்றினால் சதவீதம் கொடுத்துருந்தாங்க தசமம் மாத்திரம் இங்கே இப்போ என்ன இருக்கு பாருங்க தசமம் கொடுத்துருக்காங்க அது சதவீதமாக மாற்றணும் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து தசம் மாத்திரம் என்னவோ மாற்ற போகிறோம் சதவீதமாக மாற்ற போகிறோம் பின்னமாக இருந்தாலும் தசமமாக இருந்தாலும் சதவீதமாக மாற்ற போகிறோமே எதை கொண்டு பெருக்கணும் நூற கொண்டு பெருக்கணும் இப்போ பாருங்கள் நூற கொண்டு பெருக்கிறோம் அப்படின்னா இந்த இலக்கம் எதுவும் மாறாது இந்த தசம் புள்ளி மட்டும் எத்தனை இலக்கம் இரண்டு இலக்கம் வலது பக்கம் நகரும் நூற கொண்டு வகுத்தம்னா இடது பக்கம் நூற கொண்டு பெருக்குனா வலது பக்கம் சரியா இப்ப பாருங்க எத்தனை இலக்கம் இரண்டு இலக்கம் அப்ப இங்க இருக்கக்கூடிய புள்ளி இங்க வந்துடும் அப்போ புள்ளி ஐந்து இந்த புள்ளிக்கு முன்னாள் ஜீரோ போட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரே ஒரு ஜீரோ மட்டும் இருக்கிறதா அர்த்தம் சதவீதம் அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்தை சதவீதமாக மாற்றணும் என்ன வருது ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கா பாருங்க அங்கே இருக்கு பாருங்க இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் அதுக்கு அடுத்தது பதினொன்னாவது பாருங்கள் நாலு புள்ளி ஏழின் சதவீத வடிவம் நாலு புள்ளி ஏழு இதை நம்ம என்னவோ மாற்றணும் சதவீதமாக மாற்றணும் சதவீதமாக மாற்றுறோம் அப்படின்னா எதை கொண்டு பெருக்கணும் நூற கொண்டு பெருக்கணும் பெருக்கலாமா ஈக்குவல் டு நூறு கொண்டு பெருக்குன்னா இந்த தசம புள்ளி எத்தனை இலக்கம் நகரும் ரெண்டு இலக்கம் வலது பக்கம் நகரும் அப்போ இதை வலது பக்கம் நகர்த்தினா இங்கே எத்தனை இருக்குது ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது அப்போ இலக்கங்கள் இல்லை அப்படின்னாங்க என்ன செய்யணும் ஜீரோ இருக்கிறதா அர்த்தம் நாலு புள்ளி ஏழு நாளும் நாலு புள்ளி ஏழு ஏழு நாலு ஒன்று தான் அப்போ நூறு கொண்டு பெருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய தசம புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ எவ்வளவு நானூற்றி எழுபது இங்கே இருக்கக்கூடிய தசம்புள்ளி இங்கே வந்து நானூற்றி எழுபது சதவீதம் இருக்கு ஆன்சர் இருக்கு அப்புறம் இங்கே இருக்கு பாருங்க இதான் நமக்கு தேவையான ஆன்சர் சரியா இதோட இந்த வீடியோ முடிந்தது நன்றி